ஹை காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சோபர்னியா. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் சூப்பர் டூப்பர் வீடியோவோட பார்க்க வந்திருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு பேக்ரவுண்ட்லாம் என்னடா புதுசாக இருக்கேன்னு தோணும். இதை பற்றிலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வ்ளாகில் கண்டிப்பாக சொல்கிறேன். லைஃப்பில் நிறைய பெரிய விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொன்னால அதில் ஒரு விஷயம் இது. ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லோரும் இப்போவே கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் நான் வந்து இதை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணுறேன் அடுத்தடுத்த வ்ளாகில். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஃபேஷன் ஹால். நிறைய பேருக்கு என்னோடய க்ளோத்திங் ஹால்ஸ் பிடிச்சிருக்கு. திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அக்கா அந்த மாதிரி நிறைய பண்ணுங்கள், வித்தியாசமாக பண்ணுங்கள், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஸோ வை நாட் இந்த மந்த் உங்கள் கூட நான் ஒரு சூப்பர் டூப்பர் கலெக்ஷனோட பார்க்க வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே க்ளோத்திங் அண்ட் ஃபுட்வேர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரேண்டமாக தான் பிக் பண்ணியிருக்கேன். ஏதோ பர்டிகுலராக இந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன்லாம் இல்லை. எனக்கு பிடிச்சதெல்லாம் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஜார்ஜெட், பிரிண்டட் ஜார்ஜெட்டில் இருக்க இந்த ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவ் 1000 ருபீஸ் எம்ஆர்பி. ஆனால் நான் வாங்கினது எல்லாமே ஆஃபரில், பிகாஸ் இப்போ அமேசான் ப்ரைம் சேல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அதில் இன்னும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். இந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது. அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்டோர் லைட்ஸில் உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த கலர் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக தெரியும்னா, உங்களுக்கு அவுட்டோரில் நல்லா வைப்ரண்ட்டாக தெரியும். ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து லாங் ட்ரெஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃபுல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ். ஸோ இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது நான் போட்டால் எப்படி இருக்கும்னு இப்போ பார்ப்பீங்க. இது கண்டிப்பாக வர்த், ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் இருந்தது. மற்ற சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆஃபரில் நல்லா கம்மியாக இருந்ததுனால நான் இதை பிக் பண்ணேன். இது ரொம்ப நாளாக என் கார்ட்டில் இருந்த ஒரு ட்ரெஸ். ஃபைனலி நான் இதை பிக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் ஷார்ட் குர்தா டாப். இந்த காட்டன் குர்தா டாப் நான் எதுக்கு வாங்கினேன்னா, நான் வந்து ஒரு பைஜாமா பேண்ட்டும் பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு வீட்டில் கேஷுவலாக போட்டுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது இது பார்க்குறதுக்கு. அண்ட் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ஸ் வச்சு உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவ்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி கேதர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரிங்ஸ் மூலயமா. ஸோ இந்த பேட்டர்ன் எனக்கு இந்த ஸ்லீவ்ஸில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து ஒரு பெப்ளம் டாப் டைப் குர்தா. அண்ட் இந்த காட்டன் ஃபேப்ரிக் அண்ட் இந்த கலர் அந்த இந்த பிரிண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைட் ரெட் டாப். இது ஒரு பிளெயின் டாப், உங்களுக்கு ஸ்லீவ்ஸில் அண்ட் நெக்கில் மட்டும் இந்த கேதரிங் ஒர்க் இருக்கும். இது வந்து பின்னாடி ஜிப்பர் இருக்குது. இந்த பிரைட் ரெட் நான் ஏன் பிக் பண்ணேன்னா, ஃபோட்டோஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூணார் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறோன்னா, இந்த பிரைட் ரெட் அந்த ஃபுல்லாக க்ரீனரி இருக்கும் போது ஒரு ஒயிட் ஸ்கர்ட்டோ இல்லை ஒயிட் பேண்ட்டோ நீங்கள் அது கூட இதை போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக பிக் பண்ணேன். அண்ட் இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப வாவ் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. அதுக்கு நான் மட்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து நீங்கள் போடலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா நிறைய மாதமே நீங்கள் இது புதுசாகவே மெயின்டைன் பண்ணலாம். மிஷின் வாஷ்லாம் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து வாவ் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. பட் ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். கலர் உங்களுக்கு பார்த்துலே தெரியும். இது வந்து ஹை நெக்குன்றதுனால ஹை நெக் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஒரு உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஸ்லீக்காக ஒரு அழகாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் இதை பிக் பண்ணேன். இதை எப்படி ஸ்டைல் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டும் நான் வந்து ஒரு டெனிம் மேலே போடுறதுக்கான ஒரு டாப் தான் பிக் பண்ணேன். இந்த ஃப்ளோரல் ஹை நெக் டாப் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து பஃப் ஸ்லீவ். ஸோ இந்த ப்ளூ வித் பேபி பிங்க் பிரிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து அந்த மாடல் ஒயிட் ட்ரௌசரோடு போட்டிருந்தாங்க. ஸோ க்யூட்டாக இருந்தது, அதனால தான் இந்த டாப் பிக் பண்ணேன். இந்த டாப் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு கலர் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிரிண்ட்டும் அதில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது என்னோடய ஹாப்பி பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப க்யூட்டாக சிம்பிளாக அண்ட் அழகாக இருக்குது. நீங்கள் வந்து லஞ்ச் டேட்டுக்கெலாம் போகிறீங்கன்னா அப்போ இதை கேஷுவலாக உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வெளில போகிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் போட்டுக்கலாம்.
So next one our red top tham pick panna. Idu vandu crop top, high neck and full sleeves. Idu yen nam pick panna na recent a Nayanthara kalyana look vandu enak romba romba pidichirundhadu. Adha recreate pannalam appdin thonuchu. So adhe mari fabric adhe mari blouse enak ready pannanum thonalla. But kittatta or red color outfit na ready pannalam. Adha vandu na aduthum vera edukkada use pannalam. Na ipo Nayanthara mari enala outfit create panna mudiyum. But still adu panna na adu one time video purpose-க்காக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அதை வேறு எதுக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி க்ராப் டாப்லாம் வாங்கினா இதை நான் வந்து கேஷுவலாக வெளில போட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நான் இது பிக் பண்ணேன். இது ரொம்ப வைப்ரண்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த ரெட்டு ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. நான் எதிர்பார்த்த ரெட் அளவுக்கு இல்லை. நான் பிக்சரில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது, நேரில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது. நான் பர்டிகுலராக நான் அந்த லுக்கு ரீக்ரியேட் பண்ணலான்றதுக்காக தான் இதை பிக் பண்ணேன். ஸோ நான் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா நான் அப்போது ஷேர் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பிக் பண்ணது இந்த எமரால் க்ரீன் டாப், என்னோடய ஃபேவரட். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ், உங்களுக்கு பஃப் ஸ்லீவோட கஃபும் இருக்குது. அண்ட் இதுவும் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஹை நெக் தான். ஸோ இந்த க்ரீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய வெட்டிங்க்கு நான் என் ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸே இந்த க்ரீனில் தான் பிளான் பண்ணேன். பட் கோவிட்னால என்னால் எதுவுமே என் பிளானுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போக முடியல. ஸோ இந்த க்ரீன் மேலே ஒரு அட்ராக்ஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த டாப் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாட்டி நான் நிறைய ஒரு டாப்ஸ் தான் பிக் பண்ணேன், பிகாஸ் நிறைய மிக்ஸ் மேட்ச் பண்ணி என்னோடய டெனிம் கூட போட்டுக்கலான்னு. ஸோ இது கண்டிப்பாக வர்த் இந்த டாப். அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த டாப்பை வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் எமரால் க்ரீனில் டாப் தேடிட்டுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெஸ் பிக் பண்ணேன். இது வந்து நல்ல திக் மெட்டீரியலில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் அண்டு ஒரு சர்க்குலர் ஸ்கர்ட். இது ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒய் நாட் அப்படின்னு தான் பிக் பண்ணேன். இது நான் போட்டால் எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். நீங்கள் ப்ராப்பராக போடலைன்னா ஊப்ஸ் மூமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதை நான் ஸ்டைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் இந்த மாதிரி டைப் நெக் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், எனக்கு இது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை போட்டுட்டு இங்கே இன்விசிபிளாக இங்கே ஒரு பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து எந்த விதமான ஊப்ஸ் மூமெண்ட்டோ க்ரியேட் பண்ணாது. பட் குவாலிட்டி வைஸ் அண்ட் இந்த ராயல் ப்ளூ கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ ஒரு க்யூட்டான கலர்ஃபுல்லான க்ராப் டாப். இது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை போடுற சைஸில் இருக்குது. பட் இது என்னோடய சைஸ் தான், ஏன்னா இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த ஃபேப்ரிக். இந்த ரெயின்போ டாப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதிலே இந்த பேட்டர்ன் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. லைக் இந்த வரிசை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நான் அதில் வந்து மேலே இந்த பீச் கலர் இருக்கிற பேட்டர்ன் தான் பிக் பண்ணேன். இதோட லிங்க் கீழே வைக்கிறேன். இது வந்து ஹை நெக், நீங்கள் ஒரு டெனிமோட இல்லை ஒயிட் ட்ரௌசர்ஸோடலாம் போட்டிங்கன்னா சூப்பர் க்யூட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பிக்சருக்கெல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை பிக் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பட்டியாலா காட்டனில் ஒரு பட்டியாலா பேண்ட் சூஸ் பண்ணேன். காட்டன் பட்டியாலா பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ஃபேப்ரிக். ஸோ இது ஒரு வாட்டி துவைச்சிங்கன்னா வளவளன் ஆகிடும். இப்போ கஞ்சி இருக்கிறதுனால அது வந்து ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ இது வந்து நான் இந்த ஷார்ட் குர்த்தாவோட மேட்ச் பண்ணிக்கலான்னு வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் செம சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த கலருக்கும் இந்த ஒயிட் பைஜாமா பேண்ட்டுக்கும் பட்டியாலா பேண்ட்டுக்கும். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி, ரொம்ப பிரீத்தபிளாக இது வந்து வீட்டில் போட்டுக்கிறதுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபுட்வேரோட பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்லிப்பன் ஈஸியாக போட்டுக்கலாம், ஒரு ஷூ டைப்பாகவும் இருக்கும், உங்களுக்கு ஃபுட்வேர் ஒரு ஸ்லிப்பர் மாதிரியும் இருக்கும். ஸோ ஈஸியாக வேர் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கும். ஸோ இந்த பேஜ் அண்ட் ஒயிட் டோன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதிலே கலர் நிறைய அவைலபிளாக இருந்தது, பட் எனக்கு இந்த கலர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது, அதனால தான் நான் இது பிக் பண்ணேன். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நீங்கள் ஒரு கேஷுவல் வேராகவும் போட்டுக்கலாம் அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு ஆஃபீஸ் வேருக்கு நீங்கள் போடுறீங்கனாலும் இது பர்ஃபெக்டாக இருக்கும். என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 538 யூரோ.
ஸோ இதுதான் என்னோடய லாஸ்ட் பர்ச்சேஸ். இந்த வாட்டி நான் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. பட் நான் வந்து அந்த ரெட் கலர் நயன்தாரா லுக் ரீக்ரியேட் பண்ணலான்னு பிக் பண்ணது தான் கொஞ்சம் ரொம்ப ஓவர் வைப்ரண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இதோட எல்லா லிங்க்கும் நான் மறக்காமல் நான் சொன்ன ஆர்டர் படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அமேசானில் தான் நான் எல்லாமே பிக் பண்ணேன். நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏன்னா அமேசான் ப்ரைம் டே போயிட்டுருக்கிறதுனால நிறைய ஆஃபர் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹால் வ்ளாக்ஸ்லாம் என்ன வேணுன்றதையும் சொல்லுங்கள். நான் அதையும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி அதோட குவாலிட்டி அண்ட் நான் போட்டால் எப்படி இருக்குது, அதை எப்படி ஸ்டைல் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து என்னோடய ரீல்ஸில் ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இட் சி யூ சூன் ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், டாடா, பை பை.